நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுவேன் சீஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எங்களே சமீப காலமாகவே இந்த பிரபலங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஹேக் செய்யப்படுது அதுக்கப்புறம் அவங்க அதை திரும்ப மீட்றாங்க சிலது சில இது வந்து அந்த மீட்டாமே போகுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரபல பாடகரான ஸ்ரீனிவாசுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதுக்கு அவர் தான் காரணம் அவர் தான் வந்து அந்த பாஸ்வேர்டே சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு சிங்கர் எவ்வளோ விஷயங்கள் அவர் பார்த்துப்பாரு அப்படி இருந்து அவரே வந்து ஏமாத்திருக்காங்கன்னா நான் எப்படி ஏமாந்தேன் என்ன மாதிரி வேற யாருமே ஏமாறக்கூடாது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முட்டால் அந்த வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த இன் இன் மீ அண்ட் டைப் மை ட்விட்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டே வந்து நான் வந்து என்ன என்ன வந்து இப்படிதான் அவன் ஸோ இந்த மாதிரி வேற யாரும் ஏமாறாதீங்க நான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை திரும்ப மீட்டு எடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா அதை மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இந்த விஷயத்தை வேற யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதில் எப்படி அவர் ஏமாந்தார் அப்படின்னு போட்டிருக்காருனா அவர் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து அதாவது அவர் வந்து பாடகர்னால அவர் எழுதி பாடுறது கிடையாது வேறு யாராவது பாடியிருப்பாங்க அந்த பாட்டை தான் வந்து இவர் பாடுவார் ஸோ இப்படியே வந்து இளையராஜாவோட பாட்டோ எஸ்பிபி பாட்டோ இந்த மாதிரி நிறைய பேர் பாடின பாட்டை தான் இவரும் பாடுவார் ஸோ இந்த மாதிரி பாடும்போது மற்றவங்களுடைய காப்பிரைட்டான விஷயம் அதாவது மற்றவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த தான் இவர் வந்து சிங் பண்ணுவார் அதை பாடுவார் ஸோ இப்படி தான் அவர் பாடின ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருப்பார் ஸோ இதை தான் வந்து அந்த ட்விட்டர் அந்த அந்த ஹேக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்க போட்டிருக்கீங்க அதாவது மத்தவங்களுடைய மத்தவங்களுக்கு தேவை இதை நீங்க போட்டிருக்கீங்க அதாவது காப்பிரைட்டட் ஆயிடுச்சு அதை வந்து அதனால உங்க அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு ஸோ அதனால அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க அதுவும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த லோகோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியே இருக்கு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் நம்பரா இருக்கு அவருக்கு அனுப்பிச்ச அந்த லிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலான அந்த இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் மாதிரி தான் இருக்கு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் ஹெல்ப் டாட் காம் ஸோ இது வந்து அஃபிஷியலான இன்ஸ்டாகிராமில் தான் வந்திருக்க போல அதனால தான் அந்த இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் ஹெல்ப் டாட் காம்னு அந்த கம்பெனியோட அந்த இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்குது அதனால் இது வந்து கம்பெனியோட இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டாரு ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணது தான் அவ்வளோதான் அவரோட விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவன் ஹேக் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லியிருக்கான் உங்களுக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க உங்கள் இல்லைனா எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அவர் அதெல்லாம் முடியாது நான் வந்து போலீஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போலீஸில் தராமல் போகலாம் அவங்களால என்ன ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து பேசி இந்த மாதிரி நான் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சான் அதை பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமுடைய அஃபிஷியலான அதான் கம்பெனி அனுப்புன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் கம்பெனி அனுப்புகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த லிங்க் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி லிங்க் நான் வந்து தெரியாமல் நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய பாஸ்வேர்டு எனக்கு கேட்டான் சரி நான் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா போல அவரோட காப்பிரைட்டர் ஆயிடுச்சு போல அப்படின்னு வச்சு தான் பாஸ்வேர்டு கொடுத்தேன் அது ஏதால தான் தப்பு எனக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டால் அதை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து செய்யாதீங்க எனக்கு அது எனக்கு பட் எனக்கு நான் எனக்கு வந்து அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இனிமேல் யாருமே வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்காரு ஸோ நீங்களும் விழிப்புணர்வுங்க உங்களுக்கு எந்த லிங்க் வந்தாலும் அதை நீங்கள் தயவு செஞ்சு வந்து கிளிக் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் அவருக்கு எப்படி ஏமாந்துவார் அதை பொறுத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி